ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்னி வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். சிம்னி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சனில் தான் யூஸ் ஆகுது. நம்ம மோர் ஓவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான் கொடுப்போம், நம்ம டெக்கரேஷனாக இருக்கட்டும் மற்றது எல்லாமே. அப்படிலாம் கொடுத்து வச்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சமையல் பண்ணக்குள்ளே அதில் வர எண்ணெய் புகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கிற இடம் எல்லாமே புகை மூட்டை அடைஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆன மாதிரி ஆயிரும் வால் ஃபுல்லாக. ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போலாம் ஃபேன் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபேனில் யூஸ் பண்ணாலுமே கூட உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் அடைஞ்சிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நீட்னஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சிம்னின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக தான் வருது. பேசிக்காக ஃபஸ்ட்டு சிம்னினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. இந்த புகை எண்ணெய் ஐட்டெல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் வால் மேலே எங்கேயும் படியாமல் இந்த சிம்னின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபேன் மூலிமா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அனுப்பிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிச்சன் நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சிம்னின்ற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்னியை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவும் இதில் சேர்த்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்மி அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் ஹைலைட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். ஹாட்டோ கிளீன் குக்கர் ஹுட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிராண்ட் நேம். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லெஸ் டெக்னாலஜி, எஃபிஷியன்ட் தெர்மல் ஆட்டோ கிளீன், அப்புறம் பவர்ஃபுல் சக்ஷன், அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் எல்இடி லேம்ப் அப்படின்ற மெயின் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்மி பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் சீட்லாம் வச்சுட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் தான் எல்லா காட்டன் பாக்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் சீட் வச்சு உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 6 இன்ச் டயாகோண்ட பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பைப்னால் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஆயில் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்மிலேருந்து வெளியே வர ஆயில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டபிள் தான், 6 to 10 feet வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி மினிமைலாக கொடுப்பாங்க, நீங்கள் வேணால் அடிஷ்னலாகவும் அலுமினியம் வந்தது வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு பேம்ப்ளெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்மோன் சம் ஸ்க்ரூஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற தெர்மோகோல் எடுத்துருக்குன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சிம்மி இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்ஷனாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா பிளாக் கலர் நல்லா கிளிட்டராக வர மாதிரி இருந்துச்சு. சிம்னிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்டு கிளாஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் விங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 to 5 பர்னர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா கிளாஸி லுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஹைலைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நேம் இருக்குது, ஹான் சென்சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சென்சார். உள்ளே வந்து பேசிக்காக இதை பற்றி அப்புறம் உள்ளே பேசுவோம். நெக்ஸ்ட்டு இதோட இனிஷியல் லுக் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக நல்லா அந்த ஆர்ச் டிசைன் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மோஷன் கண்ட்ரோல் பார்த்துருவோம். ஆமாங்க, சிம்னியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து மோஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய சிம்னி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது உங்களுக்கு, லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய யூசேஜை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜஸ்ட் உங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிங்கன்னா, அப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய லெவல் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வுக்கும் சிம்னிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 feet டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 இல்லை 40 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர ஸ்மோக்கு அண்ட் அந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுற டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த புகைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்சர்ப்ஷன் வந்து ஆகாது. ஸோ இன்ஸ்டாலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடுலேருந்தே வந்து தான் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த ஃபீல்டில் கரெக்டாக பண்ணணும். இன்கேஸ் நீங்களாக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் விட்டு தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டச் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி யூசேஜ் பண்ணுறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ஒரு 3 ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா லோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா மீடியம், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹை. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே அதோட ஸ்மோக் லெவல் வந்து எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோ டு ஹை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 LED லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லைட் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்னியோட பாட்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர், ஒரு ஆயில் கலெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இடையில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வ் இந்த ஸ்மோக்லாம் அப்சர்வ் ஆகுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்து வந்து நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய மோட்டர் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக வந்து இது ஒன்ஸ் ரிமூவ் பண்ணுற டைப் தான், ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயில் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லெவல். இந்த எக்ஸ்ட்ரா இதாவது இல்லை ஸ்மோக்கில் வர ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இதுவும் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதோட ஃபுல் செட்டப் பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற டைப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செட்டப் பண்ணியிருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல் தான் சொல்லணும். ஏன் இதை நான் யூஸ்ஃபுல்னு சொல்கிறேன்னா, இதில் மோஷன் கண்ட்ரோல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இதில் பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை வந்து நான் யூஸ்ஃபுல்னு சொல்கிறேன். மோஷன் கண்ட்ரோலுக்கும் டச் கண்ட்ரோலுக்கும் இருக்க வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 டிஃப்ரெண்ட் வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் 12,700. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் சொல்லணும். இன்கேஸ் நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்தால் சிம்னியில் ஆட்டோ கிளீனிங் வந்து பை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களே தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் காஸ்ட் ஆனாலும் பரவாயில்லனு காஸ்ட் கொடுத்துட்டு பெட்டராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்னினா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி என்ன ஃபுல் விளக்கமும் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான ரீசனை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இது தவிர வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ குட் டே.